சென்னையிலிருந்து திருச்சி சென்றடைந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அதிமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டீபன் வழங்க இருக்கலாம். ஸ்டீபன், இங்கு தொடர்ந்து வழங்கலாம். வணக்கம் பாலாஜி. திருச்சியில் இன்று நடைபெற உள்ள முன்னாள் அமைச்சர் சிவபதியில நிகழ்ச்சிகளில பங்கேற்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி அதிமுக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகம் சார்பில் நடைபெறும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில தமிழக முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்திருந்த அவருக்கு திருச்சி அதிமுக மாநகர் மாவட்ட கழகம், புறநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகம் ஒன்றிணைந்து திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட கழகம் சார்பில் இந்த சிறப்பான வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக விமானத்தில் முகப்பிலிருந்து வளாகத்திலிருந்து வெளியே வந்த அவருக்கு கிரேன் மூலமாக மிகப்பெரிய மாலையானது அணிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தொண்டர்கள் வெள்ளத்திலே அவர் வந்து கொண்டிருக்கிற காட்சியை தான் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். விமான நிலைய வளாகத்திலிருந்து விமான நிலையம் எதிரே உள்ள வயர்லெஸ் சாலையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி மேடை வரை 12 இடங்களில் அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஆங்காங்கே வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் சென்னை மேலம் கிராமிய மேலதாளங்கள் முழங்க தமிழக முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள், குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பும் ஆரவார வாழ்த்து கோஷங்களும் விண்ணை முட்டுகிற காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்திலிருந்து விழா மேடை வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொண்டர்கள் கூட்டம் அலைகடன குவிந்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக வயர்லெஸ் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள விழா மேடையில் முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சிறப்புரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சிகளின் முன்னேற்பாடுகள் குறித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி எம்எல்ஏ கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருச்சியில் தங்கி அதிமுக மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில திருச்சி அதிமுக புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பா குமார், திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மு பரஞ்சோதி, முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, சிவபதி, முன்னாள் எம்பி ரத்னவேல், ஆவின் தலைவர் கார்த்திகேயன், மாநில நிர்வாகிகள் சீனிவாசன், வனிதா உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். விழா மேடையில அதிமுகவினர் சந்தித்த பின் தமிழக முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சிறப்புரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து திருச்சி சத்திரம் பேருந்தம் அருகே உள்ள கலையரங்கம் திருமண மண்டபத்தில் இன்று மாலை 6 மணியில் நடைபெற உள்ள திருமண விழாவில பங்கேற்கிறார். முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதி இல்ல திருமண விழா வரவேற்பு விழாவானது இன்று மாலை நடைபெற இருக்கிறது. திருச்சி தத்திரம் பேருந்தம் அருகே இருக்கக்கூடிய அந்த கலையரங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில தமிழக முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். தொடர்ந்து அவர் வந்திருக்கிற இந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக திருச்சி மாநகர் மாவட்ட கழகம், குறிப்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகம் சார்பில் சிறப்பான வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. ஆங்காங்கே தொண்டர்கள் அவர் மீது மலர்களை தூவி சிறப்பான வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவினுடையும் அதே போல நிர்வாகிகளுடைய கோஷங்கள், குறிப்பாக வாழ்த்து கோஷங்கள் விண்ணை முட்டுகிற காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் விமான நிலையத்து வளாகத்திலிருந்து திருச்சி புதுக்கோட்டை சாலையில கடந்து வரும்பொழுது அவருக்கு அங்கே வைக்கப்பட்டிருந்த கிரெயின் மூலமாக அவருக்கு மாலை, மிக பிரம்மாண்டமான மாலையானது அணிவிக்கப்பட்ட காட்சியை நாம் பார்த்தோம். தற்போது அவர் ஆங்காங்கே இருக்கக்கூடிய திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஆங்காங்கே 12 இடங்களில சிறப்பான வரவேற்பு, குறிப்பாக செண்டை மேளங்கள், கிராமிய மேளதாளங்கள் முழங்க வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த காட்சிகளையும் அதே போல சுற்றி குடுமியிருக்கக்கூடிய 1000 கணக்கான தொண்டர்களையும் பார்த்து கையசைத்தவாறு தற்போது வந்து கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து இங்கிருந்து திருச்சி விமான நிலையத்து வளாகத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அளவில் அவருடைய விழா மேடையானது, வரவேற்பு விழா மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழா மேடையில அவர் சிறப்புரையாற்றிருக்கிறார். அதற்காக அவர் வருகின்ற வழிநெடுகளுமே தொண்டர்கள் காத்திருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலாஜி. ஸ்டீபன், தற்போது அதிமுக தொண்டர்கள் மக்கள் மத்தியில் அவர் உற்சாகமாக செல்லும் அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது விழா மேடைகள் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், அது குறித்து விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி, நான் ஏற்கனவே சொன்னது போல திருச்சி அதிமுகவினுடைய அதிமுக மாநகர் மாவட்ட கழகம், புறநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், குறிப்பாக மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல இதன் தொடர்ச்சியாக விழா மேடையில திருச்சி மாநகர் மாவட்ட கழக, அதாவது புறநகர் மாவட்ட கழக செயலாளர் பரஞ்சோதி மற்றும் பா குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அமைச்சர் தங்கமணி அவர்கள் இந்த விழா ஏற்பாடுகளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலாஜி. ஸ்டீபன், தற்போது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவர் சாலை மார்க்கமாக அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கும் நிலையில் தற்போது அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன, என்ன நிகழ்ச்சிகளா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம் பாலாஜி. நான் ஏற்கனவே சொன்னது போல குறிப்பாக
தமிழக முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருச்சியில் நடைபெற இருக்கின்ற முன்னாள் அதிமுக அமைச்சர் என்ஆர் சிவபதி அவருடைய இல்ல திருமண நிகழ்ச்சியினுடைய வரவேற்பு நிகழ்ச்சியானது திருமண நிகழ்ச்சியானது வருகிற நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்று இரவு 6 மணி அளவில் அந்த அவருடைய திருமண நிகழ்ச்சியுடைய வரவேற்பு நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாக தொண்டர்களை அவர் சந்திக்க வேண்டும் என மாநகர மாவட்ட கழகம் அதாவது குறிப்பாக திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட கழகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதன்படி தற்போது அவர் இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக உற்சாகமான விழா மேடையானது வரவேற்பு விழா மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து அதன் எதிரே இருக்கக்கூடிய வயர்லெஸ் சாலையில 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாக அந்த விழா மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விழா மேடையிலே அவர் சிறப்புரையாற்றுகிறார். அந்த விழா மேடையானது குறிப்பாக தொண்டர்களை அவர் சந்தித்து அவர் பேச இருக்கிறார். அதனை தொடர்ந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக விழா நடைபெற இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சியினுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில பங்கேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காகத்தான் முன்னாள் முதல்வரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வந்திருக்கார் என்று குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த விமான நிலைய வளாகத்திலிருந்து அவர் புறப்படுகின்ற 1 கிலோமீட்டர் சாலை முழுவதுமே அமைக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி வரை அமைக்கப்பட்டிருக்கின்ற மேடை வரையே சுமார் 12 இடங்களில் அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பிலே ஆங்காங்கே வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இதிலே செண்டை மேளம் கிராமிய மேலதாளங்கள் முழங்க தமிழக முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இந்த சிறப்பான வரவேற்பான அளிக்கப்பட்டு வருகிற காட்சியை பார்க்கிறோம். தொடர்ந்து இங்கிருந்து விழா மேடைக்கு வருகின்ற அவர் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பும் ஆரவார வாழ்த்து கோஷங்களும் விண்ணை முட்டுகிற இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இதன் தொடர்ச்சியாக இந்த வயல சாலை அமைக்கப்பட்டிருக்கின்ற விழா மேடையில முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியுடைய முன்னேற்பாடுகள் குறித்து ஏற்கனவே சொன்னது போல முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் கடந்த சில தினங்களாக திருச்சியில் தங்கி அதிமுக மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தற்போது நடைபெற்று இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில திருச்சி அதிமுக புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பாகுமார், திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மு பரஞ்சோதி, முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, சிவபதி, முன்னாள் எம்பி ரத்னவேல், ஆவின் தலைவர் கார்த்திகேயன், மாநில நிர்வாகிகள் சீனிவாசன், வனிதா, புல்லர்ஜான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். விழா மேடையிலே அதிமுகவினரை சந்தித்த பின் தமிழக முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து திருச்சி சத்திரம்பேதலம் இருக்கக்கூடிய கலையரங்கம் திருமண மண்டபத்தில் இன்று மாலை 6 மணி அளவில் நடைபெற உள்ள திருமண விழா வரவேற்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார். அதாவது முன்னாள் அமைச்சரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதியினுடைய எல்ல திருமண வரவேற்பு விழாவானது திருச்சி சத்திரம்பேறு நிலையம் அருகே இருக்கக்கூடிய கலையரங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில தமிழக முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் எடப்பாடி சிவனும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, நிச்சயமாக ஸ்ரீபன், தற்போது சமீபத்தில் கூட கோவை மாவட்டத்தில் உற்சாக வரவேற்பு அவருக்கு பிரம்மாண்டமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது திருச்சி மாவட்டத்திலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. கடந்த அதிமுக பொற்கால ஆட்சியில் தமிழக மக்கள் தற்போது ஏங்கியிருக்கும் நிலையில் அங்குள்ள மக்களும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தற்போது அங்குள்ள மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு, அது குறித்து சொல்லுங்க. நாமக்கம் பாலாஜி, சொன்னது போல தமிழக மக்கள் விடியா திமுகவினுடைய இந்த குறிப்பிட்ட இந்த ஒன்றரை கால ஆட்சியின் மூலம் அவருடைய கால ஆட்சி என்பதை மக்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது சொல்லலாம். அதனுடைய வெளிப்பாடுதான் தற்போது எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய வருகையானது வெளிப்பாடு தெரிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நிகழ்ச்சியில இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக மற்றும் நிர்வாகிகள் மட்டுமல்லாது பொதுமக்களும் கலந்திருக்கிறார்கள். முன்னாள் முதல்வரை பார்க்க வேண்டும், அவருடைய ஆட்சி குறித்தும் அவருடைய ஏற்கனவே பொற்கால ஆட்சி குறித்தும் அவர் வாழ்த்துக்கள் கோஷங்களையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து விமான நிலைய எதிரே உள்ள இருக்கக்கூடிய வயலாஸ் சாலை வரை அவருடைய வரவேற்பு நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இதற்காக திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் 12 இடங்களில் வரவேற்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதிகளில் ஆங்காங்கே அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவரை பார்த்து கையசத்தும் வாழ்த்து கூறி வருவதை நம்மால் காண முடிகிறது. பாலாஜி, ஸ்டீபன், தற்போது திருச்சி வந்தடைந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள், மக்கள், அதிமுக நிர்வாகிகள் ஆகியோர் அவருக்கு வரவேற்பு அளிக்கும் அந்த காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அவர் திருச்சி விமான நிலையத்தில் வந்தடைந்தது முதல் தற்போது வரை உள்ள விவரங்களை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுங்க. வளர்ச்சி, நான் ஏற்கனவே சொன்னது போல திருச்சியில் இன்று நடைபெற உள்ள முன்னாள் அமைச்சர் சிவபதி இல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக
முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு சிறப்பான வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி அதிமுக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகம் சார்பில் நடைபெறும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில தமிழக முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு திருச்சி அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் பூர்நகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகம் ஒன்றிணைந்து திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட கழகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறிப்பாக மாவட்ட மாநில நிர்வாகிகள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றார்கள். மக்கள் குறிப்பாக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வெள்ளத்திலே நடந்து வந்த அவர் வாகனம் மூலமாக விமான வளாகத்தில் இருந்து விமான நிலையம் எதிரே உள்ள வயர்லெஸ் சாலையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி மேடை வரை 12 இடங்களில் அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஆங்காங்கே வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு கடந்து வரும்பொழுது மிகப்பெரிய கிரேன் மூலமாக அவருக்கு மிக பிரம்மாண்டமான மாலையானது அணிவிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுல குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல விமான நிலைய வளாகத்தில் இருந்து விமான நிலையம் எதிரே இருக்கக்கூடிய வயர்லெஸ் சாலையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிகழ்ச்சி மேடை வரை 12 இடங்களில அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஆங்காங்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் செண்டை மேளம், கிராமிய மேளதாளங்கள் முழங்க தமிழக முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பான அளிக்கப்பட்டு வருகிறது. விமான நிலையத்திலிருந்து விழா மேடை வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொண்டர்கள் கூட்டமும் மற்றும் பொதுமக்களும் அலைகடன குவிந்திருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய உற்சாக வரவேற்பும் ஆரவார வாழ்த்து கோஷங்களும் விண்ணை ஒட்டுகிற காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக வயர்லெஸ் சாலை அமைக்கப்பட்டுள்ள விழா மேடையில முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றிருக்கிறார். இந்நிகழ்ச்சியினுடைய முன்னேற்பாடுகள் குறித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி கடந்த சில தினங்களாக திருச்சியில் தங்கி அதிமுக மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தற்போது அவருடைய தலைமையில் தான் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது நடைபெற்று வரும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில திருச்சி அதிமுக புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பாக்குமார், திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மு பரஞ்சோதி, முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, சிவபதி, முன்னாள் எம்பி ரத்னவேல், ஆவின் தலைவர் கார்த்திகேயன், மாநில நிர்வாகிகள் சீனிவாசன், வனிதா, புல்லட் ஜான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். விழா மேடையில அதிமுகவினர் சந்தித்த பின் தமிழக முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரையாற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருச்சி சத்திரம் பேருந்து அருகே இருக்கக்கூடிய கலையரங்கம் திருமண மண்டபத்தில் இன்று மாலை 6 மணி அளவில் நடைபெற உள்ள திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார். முன்னாள் அமைச்சர் என் ஆர் சிவபதியில் இந்த திருமண வரவேற்பு விழாவானது திருச்சி சத்திரம் பேருந்து அருகே உள்ள கலையரங்கம் திருமண மண்டலத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில தமிழக முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்கிறார். இங்கு பங்கேற்பதற்காக வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பாக வந்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக சார்பில் மிக உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிற காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலாஜி. ஸ்டீபன், தற்போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து தற்போது அவர் நிகழ்ச்சிக்கு உரையாற்றிருக்கும் நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் அங்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கும் அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்டீபன்? பாலாஜி, விமான நிலைய வளாகத்திலிருந்து விமான நிலையம் எதிரே இருக்கக்கூடிய இந்த வயர்லெஸ் சாலை மட்டுமல்லாது அங்கிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் ஏறக்குறைய சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அங்கிருந்து விழாமேடை மற்றும் அங்கிருந்து அவர் தங்கக்கூடிய இடம், அது மட்டுமல்லாது திருமணம் நடைபெற இடம் என்ன, சுமார் 500 மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பில் அங்காங்க ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த விழாமேடை நடைபெற இடத்தில் மட்டும் சுமார் 500 மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அதாவது அதிமுக தொண்டர்களுக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அங்கு வரக்கூடிய சாலைகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டன. குறிப்பாக திருச்சி விமான நிலைய வளாகத்திலிருந்து எதிரே இருக்கக்கூடிய வயர்லெஸ் சாலை வரை அது எந்த வகையாக செல்ல வேண்டும், மீண்டும் எந்த வழியாக திரும்பி செல்ல வேண்டும் என்பது குறித்தெல்லாம் முன்கூட்டியே மிக சரியாக திட்டமிடப்பட்டது. அதன் காரணமாக இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற வழி முழுவதும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டபடியால் ஆங்காங்கே காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அவரை காண்பதற்காக மக்கள் கூட்டம் கூடும் என்பதால் அந்த பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாத வண்ணம் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை நடைபெற வேண்டும் என்பதை அதிமுக முன்னேற்பாடு செய்திருந்தால் அதன்படி தற்போது நம்ம காண்கிற காட்சியின்படி ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் அவருடைய வரவேற்பை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு உற்சாகமான வரவேற்பான அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல திருச்சி விமான நிலைய வளாகத்திலிருந்து அவர் வரவேற்பு விழா மேடை வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்த 1 கிலோமீட்டர் தூரம் முழுவதுமே ஆங்காங்கே திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் 12 இடங்களில் அவருக்கு வரவேற்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவர் உற்சாகமான தொண்டர்களுடைய வரவேற்பையும் கையசப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கார். அவருக்கு ஆங்காங்கே மாலை மரியாதை தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் பகுதி கழகங்கள் 8 பகுதி கழகங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது புறநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகம் சார்பிலும்
இந்த வரவேற்பு நிகழ்ச்சியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 12 இடங்களிலும் அந்த அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்ட காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர் இங்கிருந்து விடாமடைக்கு வருகிறார். அதனைத் தொடர்ந்து இங்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்த பின் இங்கு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.